அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதனிலே அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளாக திருமண தடை. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நீண்ட நாளாக திருமண தடை இருக்குது. அப்படி திருமண தடை உள்ளவங்க எளிய முறைகளில் நிறைய பரிகார முறைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு சின்ன பொருட்கள் தானம் கொடுக்கறதுனாலே திருமணம் கைகூடி வருது. சரி, அது எந்த மாதிரியான விஷயம், என்னென்ன தானம் கொடுக்கணும்னா, கன்னி பெண்களுக்கு, ஏஜ் அட்டன் பண்ண வயசுக்கு வந்த கன்னி பெண்களுக்கு பூ, மஞ்சள், மஞ்சள் நிற உடை, மஞ்சள் குங்குமம் சந்தனம். சரிங்களா, மல்லிகைப்பூ வளையல், மஞ்சள் சந்தனம் குங்குமம். சரிங்களா, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சாலே போதும். மஞ்சள் பொடி வச்சுக்கிறத விட கிழங்கு இந்த குச்சி விரலி மஞ்சள் அந்த மாதிரி விரலி மஞ்சள் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு மஞ்சள் நிற ஆடையோட ஒரு வியாழக்கிழமை நாளில் இவங்க தானம் கொடுத்தாங்க, மூணு வியாழக்கிழமை தானம் கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உண்டாகும். மிகப்பெரிய வெற்றின்னா எப்படி, இவங்களை கண்டிப்பாக இவங்க பார்த்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், கிழக்கு பார்த்து மஞ்சள் நிற ஆடை இவை அனைத்தையும் வியாழ நின்று கிழக்கு திசை, ஏன்னா கிழக்கு தான் விஷயம்னு சொல்லுவோம், கிழக்கு திசையை பார்த்து நின்று கொடுத்தீங்கன்னா 100% உங்களுக்கு இந்த திருமண தடை நீங்கும். ஆண் பெண்கள் இருவருக்கும் இது வந்து மூணு வியாழக்கிழமை செய்யணும். ஒரு ஏஜ் என்னன்னா கன்னி பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா 100% இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். திருமண தடை பொதுவாக 7 சனி, அதேமாதிரி 7 உதவி வந்து டோட்டலாக சனியின் பார்வையில், 7 இடத்துக்கு சனியின் பார்வை, இது போன்ற காரணத்தினால தான் அதிகமாக திருமண தடை வருது. திதிகளில் சப்தமி திதி திருமண தடையை கொடுக்குது. அதே இடத்துல கும்ப ராசி ரொம்ப தாமத திருமணத்தை கொடுக்குது. இந்த மாதிரி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஒரு காரணம். இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு எளிய பரிகாரங்கள் செய்வதன் மூலயமாக கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணத்தில் நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும். மறக்காமல் ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஏதேனும் சந்தேகம் தான் ஸ்க்ரீனில் தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.